ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த ஷோ சி டபிள்யூ கிரியேஷன்ஸ். நான் உங்கள் அர்ஜுன் ஃபோர்ஸ் பாப் ஜீன்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவை ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஒரு இமேஜ் சீக்வன்ஸாக ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, வழக்கமாக சாஃப்ட்வேர்ஸ் லைக் நியூக் மாயா, ஈவன் பிளெண்டர் ஆல்சோ இமேஜ் சீக்வன்ஸ் தான் ஈஸியாக சப்போர்ட் ஆகும். அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களோட வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ அந்த ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி டைம்லைனில் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளவு உங்களோட சீக்வன்ஸ் எல்லாம் செட்டிங்ஸ்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க இதுக்கும். ஸோ என்னோடது கரெக்டாக தான் இருக்குது. உங்களோட 30 ஃப்ரேம் வச்சுக்கோங்க, 60 மாற்றி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது வந்து ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் மீடியா கொடுத்தீங்கன்னா, அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் ஜேபேக் மாற்றிக்கோங்க. அண்ட் இதில் வந்து ப்ரிசெட்டில் ஜேபேக் சீக்வன்ஸ் மேட்ச் சோர்ஸ், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அவுட்புட் நேம் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களோட மெயினான வேர்டு ஒன்று கொடுத்துக்கோங்க. என்னோடது சீன்னு கொடுத்துக்கிறேன், எஸ்இஏ. அண்ட் ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்துக்கோங்க, அண்ட் டாட் ஜேபேக். ஸோ இது கொடுத்தீங்கன்னாக்கி உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகி வரும். அண்டு இந்த ஃபார்மேட் தான் மோஸ்ட்டாக நிறைய சாஃப்ட்வேர்ஸில் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது கொடுக்குறது, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அவ்வளோதாங்க. அண்ட் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இமேஜ் சீக்வன்ஸாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சிடபிள்யூ கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் அர்ஜுன் ஃபார் பாப் சீன்ஸ் சைனிங் ஆஃப்.